ஹாய்யர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுபாகிருஷ்ணன் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலபைரவர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோயில். எங்கள் அம்மா வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ நான் லீவில் இருக்க வீட்டில் இருக்கிறதுனால ஸோ நீயும் வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானும் போனேன். ஸோ இங்கேருந்து சேலம்லேருந்து டைரெக்டாக வந்து தர்மபுரிக்கு பஸ் இருக்குது, பட் கூட்டமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நியூ பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் வண்டி போட்டுட்டு, ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து ஸ்டாண்டில் வண்டி போட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பஸ் ஏறிட்டோம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்கு. ஸோ தர்மபுரி டிஸ்ட்ரிக்டே பார்த்தீங்கன்னா வந்து ரோட் பஸ்லாம் வந்து உங்களுக்கு கோயிலில் வந்து நிறுத்த மாட்டாங்க, ஹைவேல போகிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிறுத்துவாங்க. ஏன்னா அது வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்கு பார்டருக்கு முன்னாடியே இருக்குது, அதியமான் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து தக்ஷண காசி காலபைரவர் திருக்கோயில். ஸோ இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம தர்மபுரி பஸ் பிடிச்சி தான் நம்ம போக போகிறோம். ஸோ நாங்கள் 2-3 பஸ்ஸு கேட்டு நாங்கள் ஏறிட்டோம். ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3:00 இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து நாங்கள் கிளம்போது வெயில் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை, நான் அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த லொக்கேஷன். அந்த ஹில்ஸ் இங்கேருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நல்லா கேப்சர் பண்ணேன். போக போக கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று, ரொம்ப வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நல்லா கிளவுடியா, நல்லா சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. எனக்கு இந்த மாதிரி பஸ்ல போகும்போது ஜெனரல் சீட்ல உட்காந்து பாக்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே ஹெட்ஃபோன்ஸ்ல வந்து அப்படியே பாட்டு கேட்டே போனேன் கொஞ்ச நேரம். ஸோ காலேஜ் விடுற டைம் வரையா ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. ஒவ்வொரு ஸ்டாப்லயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஏறினாங்க. ஸோ நிக்கவே அவங்களுக்கும் இடமே இல்லை பாவம். ஸோ நல்லா மழை வந்தது. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் மழை வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வந்து மழை நின்றுச்சு. ஸோ நம்ம பஸ் விட்டு இறங்கின உடனே ஆப்போசிட்லேயே கோயில் இருக்குது உங்களுக்கு, ரைட் சைட்லேயே அதியமான் கோட்டை காலபைரவர் கோயில்னு சொன்னீங்கன்னா உங்களை அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. ஆப்போசிட்லேயே, ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு கோயில் இருக்கும். நாங்கள் போன டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல், அஷ்டமி நாள் சொல்லுவாங்க. அந்த கோயிலில் ஒவ்வொரு அஷ்டமிக்குமே ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வந்துட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஒரு 100 போலீஸ் இருந்திருப்பாங்க நாங்கள் க்ராஸ் பண்ணி போகும்போது. போகும்போது அதிக பேர் இல்லை, ஆனால் ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்பும் போது அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. ஏன்னா நைட்டு வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க, அந்த பூஜை தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த கோயிலோட சிறப்புகள் வந்து நிறைய இருக்கு, நான் ஒன்றுனா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் வே பார்த்தீங்கன்னா. இங்கேருந்து தான் வந்து நம்ம உள்ளே போய் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி போகும்போதே வந்து இந்த திருநங்கைகள்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து டிஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ ரிட்டர்ன் போயிட்டு வரவங்களுக்கு தான் அது பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டோம்னா. ஸோ இதுதான் நாங்கள் சொன்ன கோவில், அருள்மிகு தக்ஷண காசி காலபைரவர் திருக்கோயில். ஸோ வந்தாச்சு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் விளக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளான ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. பூசணிக்காய் விளக்கு எதுக்கு போடுவாங்க அப்படின்னா வந்து வீட்டில் கஷ்டம் இல்லை நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டது எல்லாத்துக்குமே அது கரெக்டாக போடுவாங்க. தேங்காயில் வந்து நெய் விளக்கு ஏற்றுவாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த மஞ்சள் மாலைன்னு ஒன்று விற்பாங்க, அது பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அது போடுவாங்க. அரசு மலை, அரசு இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாலை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கோயிலில் வந்து நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சு போடுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போதே உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். நீங்கள் நினச்சி போனீங்கன்னா அது 1 மந்த் ஆர் 1 வீக்லேயே 10 டேஸில் இது நடந்துடும். எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் அப்படி நடந்திருக்கு, நாங்கள் எதிர்பார்த்து வேண்டது. ஸோ இந்த இந்த கடையில் தான் நாங்கள் வந்து வாங்கணும். மஞ்சள் பூசணிக்காய் தான் அங்கே ரொம்ப சிறப்பு. ஸோ அதை கட் பண்ணிட்டு திரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிகப்பு திரி போடுவாங்க, நெய் ஊற்றி கொடுப்பாங்க, தேங்காயிலையும் விளக்கு ஒன்று வச்சு தருவாங்க, அப்புறமேட்டு சூடம் 2 விளக்கு மேலே வச்சு தருவாங்க, ஒரு ஊதுபத்தி. இந்த ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா. கண்டிப்பாக அந்த கோயில் போனீங்கன்னா அஷ்டமி ஆகட்டும், பௌர்ணமி ஆகட்டும், அமாவாசை, 3 நாளுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விளக்கு போட்டு வேண்டிட்டு வாங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நான் பொய் சொல்லலை, நிஜமாலுமே எங்கள் ஃபேமிலியில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. உங்களுக்கு கோயிலில் எங்கே திரும்பினாலும் கூட்டமாகவே இருக்கும் அன்னைக்கு. ஸோ அம்மானா பயந்துட்டாங்க, இங்கே போகாது அங்கே போகாது இப்படி வா அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு கோவிட் டைம்லேயே. இப்போ வேறு கோவிட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சேஃபாக போங்க, போனீங்கன்னா மாஸ்க் போட்டு போங்க, மாஸ்க் இல்லாமல் கோவிலுக்கு போகாதீங்க.
இப்ப பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து இந்த வழியில தான் போய் சாமிக்கு விளக்கு போனோம். ஆனா அந்த என்ட்ரன்ஸ் வந்து அடைச்சிட்டாங்க. சோ ரஷ் இருந்ததுனால திருப்பி போயிட்டு நாங்க ரிட்டர்ன் வந்து பேக்ல சுத்தி போனோம். இந்த கோயில் இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கிரிவலம் போவாங்க எல்லாருமே, விளக்கு போட்டு 18 சுத்தி 38 48 58 அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி சுத்துவாங்க. ஆனா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதுங்கிறதுனால நாங்க ஒரே ஒரு சுத்து தான் சுத்தணும். விளக்கு போட்டுட்டு சாமி உள்ள பாத்துட்டு இருந்து கடைசியா நாங்க சுத்திட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு நாங்க வந்துட்டோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மனசு அவ்வளவு அமைதியா இருக்குங்க. ஆனா வீடியோஸ் எல்லாம் அதிகம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானே அங்கங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் எடுத்தேன். சோ உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். சோ இந்த கோயிலுக்கு நீங்க போகலனாலும் இந்த வீடியோ பாக்குறது மூலமா உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிளெஸிங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கிட்ட தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காலபைரவர், ஏன்னா சிவனுக்கான அடுத்த ரூபம் தான் காலபைரவர். இவரை நம்ம கும்புறதுனால நமக்கு வந்து மன தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும். வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம தாண்டி வந்துடலாம், சீக்கிரமா நம்ம ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மனசுல வந்து அவ்வளோ ஒரு தைரியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க காலபைரவர் கும்புறதுனால. ஸோ இந்த கோயிலோட வழிபாடு பூஜை முறைகள்லாம் எனக்கு தெரிஞ்சது நான் ஒன்று ரெண்டு உங்களுக்கு சொல்கிறேன். தினமும் பூஜை பார்த்தீங்கன்னா வந்து ராகு காலத்தில் தான் இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷ பூஜை வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அதுவும் ராகு காலத்தில் 4:30 to 6 வரைக்கும் இந்த பூஜை வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பூஜையில் வந்து 28 வகையான அபிஷேகம் வந்து காலபைரவருக்கு வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்காகவே இப்போ வந்து நிறைய ஊர்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை தான் மோஸ்ட்டாக எல்லாம் ஃபேமிலியோடு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அபிஷேக பூஜை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து சாமியை வந்து ராஜ அலங்காரத்துல வந்து காட்சி அளிப்பாரு காலபைரவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா 4:30 to 6 வரைக்கும் இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா வந்து அபிஷேகம் நடக்கும். ஸோ இங்க எல்லாம் ஃபாஸ்டா போறாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து கிரிவலம் போவாங்க. சாமி கும்பிட்டுட்டு சாமி கோயிலில் சுத்தி வருவாங்க. ஏன்னா கோயில் ரொம்ப பெருசுங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து சாமிக்கு வந்து இந்த விளக்கு வச்சிட்ருப்பாங்க. எனக்கு ஈவினிங் போய் நான் விளக்கு வைக்கும் போது எனக்கு அப்போவே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தது. பட் ஆனால் நான் நைட்டு வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டு, அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மாதிரி வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது, பார்க்கும் போதே ஒரு குட் வைப்ஸ் நம்ம மனசுக்குள்ளே போகும்ல. ஸோ அந்த மாதிரியே இருந்தது. அப்படியே ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு அப்படி டன் டன்னாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விளக்கு வைக்கிறாங்க, 10 நிமிஷம் தான் சாமிக்கிட்ட அந்த அந்த கம்பத்தில் கொடி கம்பத்துக்கிட்ட இருக்கும். உடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க டன் கணக்கில். அப்படியே அந்த டிராக்டர் வச்சிருக்காங்க, அதுல வந்து டன் டன்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அது எங்க கொட்டுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஆனா ஒரு நாங்க போனப்பே ஒரு 1000-2000 விளக்கு இருந்துச்சு அந்த இடத்துல. சோ அம்மா வந்து விளக்கு போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, இல்லை யாரோ உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாலோ, இல்லை லைஃபே அவ்வளோதான் முடிஞ்சு நம்பும் போது நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க. ஒன்லி கடவுளை மட்டும் நம்புங்க. நமக்கும் மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் எது நடந்தாலும் பார்த்துட்ருக்காரு. அவர் நம்மளுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம நல்லது செய்வார். நீங்கள் என் நல்ல எண்ணங்கள் நல்லது மட்டும் நினச்சி நான் மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு எல்லாமே திருப்பி கொடுப்பாரு. அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க எப்படி வளர்ந்தாலாம் தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. லைஃப்பில் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க லைஃப்பை. எல்லாமே ஒரு கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையுமே கடவுளுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளுக்கு தேடி போக கூடாது, நம்ம வந்து அவருக்கு நிறைய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் நம்ம கஷ்டப்படும் போது டக்குன்னு நம்ம கண்ணுக்கு வந்து நம்ம கடவுள் தெரியற சந்தோஷப்படும் போது சந்தோஷத்துல மறந்துடும். அப்படி மறக்காதீங்க என்றைக்குமே கடவுளை. ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நன்றி சொல்லுங்க. டைம் கிடைக்கும் போது நிறைய கோயிலுக்கு போங்க, மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போயிட்டு வரும்போது என்னோட சேனலே பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து டெம்பிள் பிளாக் தான் போட்டிருப்பேன். ஏன்னா எங்க அம்மா போகும்போது கூட நானும் போயிடுறது. நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அம்மா வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட போகிறாங்க இப்போது. ஸோ நானும் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரைபாட்டில் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே நாங்கள் எடுக்க முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ ஒன்று ரெண்டு கிளிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல நின்று தான் நீங்கள் வந்து சாமியை வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து மூல உற்சவம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து அந்த கும்பாபிஷேகம் பூஜையெல்லாம் நடக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த யாகம்லாம் அந்த இடத்த தான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வளர்த்துவாங்க.
கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து மாதம் வந்து ஒரு முறை வந்து தேய்பிறை அஷ்டமியில் தான் வந்து இந்த பூஜையெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் காலையில் 6 மணிக்கு வந்து அந்த ஒரு யாகம் வளர்த்துவாங்க, அஷ்ட பைரவ யாகம் சொல்கிறாங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த யாகத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த புகை வந்து நம்ம சுவாசிக்கும் போதே வந்து நம்மளுக்கு நம்ம பாடியில் வந்து ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை வந்து நமக்கு ஒரு கெட்டது இதாகுது அப்படின்னா அதை நீங்கள் சுவாசிக்கும் போதே உங்களுக்கு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு மேலே வந்து 64 வகையான வந்து திரவிகளால் வந்து அபிஷேகம் நடக்குமா, சாமிக்கு உபசார பூஜைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நைட்டு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து சத்ரு சம்ஹார ஹோமம் நடக்கும். அந்த பூஜையில் வந்து 500 கிலோ அதாவது 500 கிலோ மிளகாய் வந்து 8 பந்தம் வைத்து பூஜைகள் நடக்குமா. அந்த பூஜையில் இருக்க ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மிளகாய் நம்ம எரிக்கும் போது அதோட நெடியே வந்து நமக்கு ஏறவே ஏறாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்லேயே வந்து எங்கள் மம்மி வந்து மிளகாய் வந்து பொடி ஆக்குவாங்க, ஸோ அப்போவே நமக்கு நெடி ஏறும் இல்லை. ஆனால் கோயிலில் வந்து 500 கிலோ மிளகாய் எரிக்கும் போது அதோட நெடி ஏறாதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் கவுண்டர் அங்கதான் ஸ்பெஷல் கவுண்டர், அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாம் மிளகா கிலோ கணக்கில் வாங்கி அப்படியே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல அப்படியே அப்படியே கட்டி கட்டி வீசுவாங்க. ஸோ எனக்கே இப்போ தான் தெரியும், அதை வந்து யாகத்தில் போட்டு எரிக்கிறதுக்காக தான் வந்து அந்த மிளகா வந்து அதில் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி அது எரிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளை பிடிச்சிருந்த கெட்டது, நம்ம ஃபேமிலி கொஞ்சம் கெட்டது செய்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து தீயவர்கள் வந்து அது வந்து அழிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லா இதத்துக்குமே வந்து இந்த கோயில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். கல்வி, செல்வம், வீடு, வாசல், நமக்கு வந்து இந்த பில்லி சூன்யம் ஏவெல்லாம் வைக்கிறாங்க, அதை கூட இந்த கோயிலை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசன டிக்கெட் லைனில் வந்துடுவோம். ஸ்பெஷல் தரிசனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா, நீங்கள் 200 ரூபா கொடுத்து போனாலும் அதே டைமிங் தான். ஃப்ரீ தரிசனம் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலை விட கொஞ்சம் சீக்கிரமாக மூவ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த லைனுக்கு வந்துட்டோம். ஸோ நானும் அம்மா வந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ சரசர சரசரன்னு போயிடுச்சு. நாங்கள் ஒரு 1 ஹவர்லேயே சாமி பார்த்துட்டோம். ஆனால் நாங்கள் பார்த்துட்டு வெளியே வரும்போது கியூ அந்த என்ட்ரன்ஸ் நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிது ஒரு 6:30 மேலே. நாங்கள் ஒரு 3 மணிக்கு வந்தனால எங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்தது. லேட்டாக வந்தோம்னா எங்களுக்கும் லேட் ஆகிருந்திருக்கும். ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பு பூஜைகள் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பைரவரை காமிச்சிடுறேன். ஸோ காலபைரவர் கோயிலில் கண்டிப்பாக வந்து நாய்கள் இருப்பாங்க, ஏன்னா அவரோட வாகனமே அதுதானே. ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாய்க்கு மேலே அந்த இடத்துல இருந்தது. ஸோ கோயிலுக்குள்ளேயும் வந்து அது அலௌட், சாமி வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது பாருங்களேன், அங்கே எவ்வளோ பூசணிக்காய் விளக்கு வந்து அந்த இடத்துல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த கோயிலில் வந்து சிறப்பு பூஜைகள்லாம் எதுக்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம், ஸ்ரீ சாபம், நவகிரக தோஷம், ஜாதக தோஷம் ஆகியவற்றை சிறப்பு பூஜைகள் வந்து இந்த கோயிலேருந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து 12 மணிக்கு வந்து 3 தேய்பிறை அஷ்டமிக்கு தொடர்ந்து தீபம் ஏற்றி வந்தால் 3 மாதத்தில் அவர்கள் நினைத்தது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு தேய்பிறை 3 தேய்பிறை அஷ்டமியில் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதை நடக்கும்னு சொல்கிறாங்க. குரு, பிரம்மா, விஷ்ணு இவர்கள் மூவரின் செயல்களுக்கும் இவர் உதவியால் தான் நடக்கும். அதாவது குரு, பிரம்மா, விஷ்ணு அந்த 3 தெய்வத்துக்குமே வந்து இவர் உதவினால் மட்டும்தான் அது நடக்கும்னு சொல்றாங்க. கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அதே போல் மலேசியாவிலேருந்தும் வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல். நான் உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டேன் சாமி பார்க்குறதுக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா நாட் அலவுட். ஸோ கேமரா அப்படினு கொஞ்சம் ஷேக் ஆகும். ஸோ சாமியை 1 செகண்ட் நான் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். எல்லோரும் நல்லா ப்ளஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் போய் இந்த கோயில் விசிட் பண்ணி பாருங்கள்.
இருந்தோம். ஸோ ரொம்ப மனசு வந்து திருப்தியாக நிறைவாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து நானும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கோயிலில் வந்து எப்படி இருந்துச்சுமா, சாமி எப்படி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் வேற என் தம்பி வேற இருந்தானா, ஸோ ஆனால் அவனுக்கு ஃபோன் போட்டு என்ன பண்ணுறீங்க ஏன்னா நாங்கள் போ வீட்டுக்கு போகிறதுக்கே 9 ஆயிடுச்சு, 9+க்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப கால் வலிச்சுது அங்கே இங்கேயும் சுற்றிட்டு. ஸோ அப்படியே உட்காந்துட்டு நானும் அம்மாவும் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தோம். எனக்கு இந்த மாதிரி கோயிலில் உட்காந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே சாமி கும்பிட்டு வந்தானா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கோயிலில் உட்காந்துட்டு தான் வரணும். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு எல்லாரும் சாமி கும்பிட்டு அப்படியே ஒரு கால் மணி நேரம் மனசு அப்படியே அமைதியாக உட்காந்து கும்பிட்டுட்டாங்க. அந்த சாமி உள்ள கோயில் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிரில் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல தான் எல்லாருமே நிறைய பேர் உட்காந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே தான் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அமைதியாக இருந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் நாங்கள் வந்து கிரிவலம் போனோம். ஒரு ரவுண்ட் கிரிவலம் போயிட்டு நாங்கள் வந்து பஸ்ஸில் கிளம்பிட்டோம். பர்ஸில் வச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும் போதே இந்த கோயிலேருந்து ஒரு தெய்வ கடாட்சம் தெரியும். ரொம்ப குட் வைப்ஸ் நிறையா இருக்குது இந்த கோயிலில், மன நிம்மதி. அதை பார்க்கும் போதே எனக்கு அப்படியே புல் அரிச்சிருச்சு என் உடம்பெல்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்களும் வாங்க. நாங்கள் எல்லாம் முடிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு ஒரு 7:30-8:00 ஆகிடுச்சு நாங்கள் கோயில் விட்டு நாங்கள் வெளியே வரும்போது, ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ ஒரு மாதிரி பசிக்கிறமா இருந்துச்சு. லைட்டாக வந்து ஒரே ஒரு சோளக்கருது மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சாப்பிட்டுட்டு. அப்படியே சாப்பிட்டுட்டே வரும்போது அங்கே நிறைய போலீஸ் இருந்தாங்க, எல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க, கடையை ஓரமாக வைங்க, ரஷ் நிறையா வரும், ஏன்னா விடிய விடிய தான் கூட்டம் அங்கே வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாம் முடிச்சு நாங்கள் வெளியே வரும்போதே டக்குன்னு எங்களுக்கு வந்து பஸ் வந்துச்சு. ஸோ பஸ் வந்ததுமே நாங்கள் டக்குன்னு ஏறிட்டோம். வந்து நிற்க உடனே பஸ் வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 8:30-9:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ போகும்போது டிஃபன் வாங்கிட்டு போயாச்சு. ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் வந்து சுபா கிருஷ்ணன். ஸோ நிறையா வ்ளாக்ஸ் வீடியோ, பியூட்டி கண்டென்ட் வீடியோ, மெஹந்தி வீடியோஸ் நிறையா வரும். ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் கிளிக் பண்ணிக்கோங்க. அன்டில் ஸ்டார்ட்டா, பை பை ஃப்ரம் சுபா கிருஷ்ணன் விலாக்ஸ்.